அந்த மெக்னீசியமுக்கு வந்து பொடலங்காய் கூட்டே சாப்பிட சொல்லுங்க, வாரத்துல ரெண்டு நாள் எடுத்து. ஓகே, இது நம்ம சாப்பிடுறோம். இன்னொன்னு இதுல வந்து இன்னொரு டவுட் வந்து, ஆனா அவங்க கிட்ட சொல்லிடுறேன், இப்ப முருங்கைக்கீரை, இப்ப மெக்னீசியம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, மெக்னீசியம் சால்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து தண்ணியில பாயில் பண்ணிட்டு ஈக்குவல் 1:1 ரேஷியோல பாயில் பண்ண சொல்லி அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த கை எங்க பெயின் இருக்கோ அங்க பண்ண சொல்லியிருக்காங்க. டெய்லி டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மெக்னீசியம் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ்ல வந்து ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது இது இந்த மாதிரி பண்றது நல்லதா சேஃப்டியா? இல்ல அந்த ஒரு சால்ட் கொடுத்திருக்காங்கல்ல மேடம், அந்த சால்ட் எப்சம், பேரு எப்சம் சால்ட். ஆமா ஆமா, அது வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம பழைய காலத்துல இந்த ராணிங்க குளிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு டப் வச்சிருப்பாங்க, எல்லா ராணிங்களுக்கும் அதை போட்டுதான் குளிப்பாட்டவே செய்வாங்களாம். நம்ம வந்து இப்ப அதை விட்டுட்டோம், எந்த ராணிங்களும் இப்ப நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. அது அது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கலாம், அது ஓகே. இன்ஜெக்ஷன் அது வந்து வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு மினரல் டைரக்டா பாடியில இன்ஜெக்ட் பண்றோம்னா மத்த உறுப்புகளையும் சேர்ந்து பாதிக்க கூடாது இல்லைங்க. அவங்களோட கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் மட்டும் கம்மி பண்ண சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இதுல சொல்லிருப்பேன் நானு, இந்த ஜீரகம் வெந்தயம் ஓமம் வந்து ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கணும். அதை வறுத்து பவுடர் பண்ணிட்டு டெய்லி காலையில ஒரு ஸ்பூன், டீஸ்பூன் அளவுல சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடணும். இப்ப நீங்க இந்த மெத்தட் சொன்னீங்க இல்லையா, இது நடுவுல ஒரு எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடி அப்படின்னு இந்த கருஞ்சீரகம் சொல்லியிருப்பாங்க, கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க இந்த அது அது சேம் இல்ல இல்லையா? இப்ப இந்த நீங்க சொல்றது வந்து கருஞ்சீரகமே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கருஞ்சீரகம் ஒவ்வொரு பாடிக்கு அது நல்லதுதான், ஒவ்வொரு பாடிக்கு ஒவ்வொரு கிராம் அளவுலதான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த டாக்டர் சொன்னது, என்னோட ஃப்ரெண்ட் சொன்னது, ஒரு ஒரு கிராமுக்கு ஒவ்வொரு பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அது மாறும். நம்ம கருஞ்சீரகத்தை எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா பாடியில ஹீட் அதிக பண்ணி ப்ளீடிங்கா உள்ள இருக்கிறது எல்லா வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியில கொண்டுட்டு வர்றது. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் பொருள் தான் வெளியில வந்திருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கிற வேஸ்ட் எல்லாம் இருக்கும், வெளியில வரத்துக்கு கொடுக்கலாம் கருஞ்சீரகம். Okay. Not advisable for all ones. எல்லாத்துக்கும் கருஞ்சீரகம் அட்வைசபிளே கிடையாது. இப்ப நீங்க சீரகம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப சீரகம் ஓமம் வெந்தயம் இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் ஒரு டீஸ்பூன். ஆமா ஆமா, ஒரு 10 டேஸ்க்கு வர மாதிரி மட்டும் வச்சுக்க சொல்லுங்க. பொடலங்காய் சாப்பிட சொல்லுங்க, இளநீ குடிக்க சொல்லுங்க. அதை விட பெரிய மினரல்ஸ் வேற எதுவுமே கிடையாது. ஓகே மா, தேங்க் யூ, வாழ்க வளமுங்க. ஓகே வாழ்க வளமுங்க. பேசுங்கம்மா, நன்றிமா. ஓ சாரி, வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா, நான் இவங்களை மியூட் பண்றதா நினைச்சு அவங்க மியூட் ஆயிட்டாங்க. பேசுங்கம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? Redmi 5 வருது. பேசுங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டேன். வாழ்க வளமுடன். நீங்க சிக்னல் வர இடத்த கொஞ்சம் நகர்ந்து வாங்க. அவங்க வேற யாராவது பேசணுமா அம்மா கிட்ட? வாழ்க வளமுடன். ஏதா டவுட் இருக்கா? வாழ்க வளமுடன். நிறைவுக்கு வந்துடலாமா? வேற யாராவது பேசணுமா, ஏதாவது கேட்கணுமா? வாழ்க வளமுடன். கேக்குதாப்பா? பேசுங்கப்பா. சொல்லுங்க மேடம். வாழ்க வளமுடன் மேடம். இப்ப வந்து சாமிஜி வந்து பிறந்தது முதல் 40 வயது வரை வளர்ச்சி, 40 முதல் 80 வயது வரை மலர்ச்சி, அதன் பிறகு 80ல இருந்து 120 வயசு வரையும் தளர்ச்சின்னு மூணும் பிரிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து வாழும் வாழ்நாள் வந்து லைஃப் ஸ்பான் வந்து குறைஞ்சிடுச்சு. 80 டச் பண்ணாலே பெரிய அச்சீவ்மெண்ட். சாமிஜியே 90க்கு மேல வேணாம் அப்படின்னு அவர் பர்த்டே அப்ப பேசுவாங்க, பேசியிருக்காங்க. அப்ப இது வந்து இப்ப எப்படி வளர்ச்சி மலர்ச்சி தளர்ச்சி இது வந்து எந்த எந்த கேட்டகரி எந்த ஏஜ் குரூப்ல இது நம்ம சொல்லலாம்ங்கிறது என்னோட கேள்வி. ஓகேம்மா, ஓகே. இப்போ சாமிஜி சொன்னது வந்து அநேகமா அது பாடிக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அலோபதிக்கு இந்த மாடர்ன் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேட்டகரி மட்டும்தான் எங்கல்ல. ஒண்ணு வந்து குரோத் ஃபேக்டர், குரோத்னா அந்த வளர்ச்சிங்கிறது 40க்குள்ளரே வந்துடும். ஆஃப்டர் 40 வந்து டீஜென்ரேஷன் சொல்லிடுவோம் நாங்க, போன்ஸை வச்சு அந்த உள்ள இருக்கிற பார்ட்ஸை வச்சு சொல்றது. பட் சாமிஜி சொன்னது வந்து
போத் ரெண்டு பாடி மைண்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் அவர் சொல்லியிருக்காரு. சோ நம்ம ஒரு 40% கம்மி பண்ணிருவோமே, எல்லாத்துலயும் 40% கம்மி பண்ணிருங்க, அதுவா இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். கடைசி வளர்றது இதெல்லாம் வந்து ஒரு 25 to 25 நின்றும், மத்தது எல்லாமே நின்றும் குரோத். இன்டர்னல்ஸ்ல வந்து ஆஃப் ஸ்பிரிங் குடுக்குறோம் இல்லையா, குழந்தை உருவாகுது இல்லையா, அது வந்து நம்ம ஒரு 35 வரைக்கும் இப்ப வச்சுக்கிறோம். பட் 40 மேல எப்பவுமே சிதைவு தான், பாடி செல்ஸ் வந்து டீஜென்ரேஷன் ஆயிட்டேதான் இருக்கும் போன்ஸ் எல்லாமே. சாமிஜி சொல்றது வந்து நம்ம எப்பயுமே மலர்ச்சியாவே இருப்போமே, ஹாப்பியாவே இருப்போமே லைஃப் லாங். நம்மளுக்கே அந்த தளர்ச்சியும் வரையணும் வரணும், சிதைவும் வரணும், ஹாப்பியாவே இருப்போம். கரெக்ட் கரெக்ட். எனக்கு ஒரு கியூரியாசிட்டி அதனாலதான் கேக்கணும், ரொம்ப நாளா இது ஒரு ஓடிட்டு இருந்தது மனசுல, அதனாலதான் அது கரெக்டா பதில் சொல்ல இருக்கனா எனக்கு தெரியல, ஆழ்ந்து பாக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, எனக்கு உங்க பதில் நிறைவா தருது. இது நானும் என்ன தேடுறேன் இதுக்கு, இதுவும் எனக்கு ஒரு புது கேள்விதான், நானும் இதை தேடுறேன். எங்கேயாவது பதில் கிடைச்சாலும் இன்னும் பெர்ஃபெக்ட்டா கிடைச்சா நம்ம மகளிர் குழுல நீங்க போட்டுடலாம். ஷூர் மேடம், ஷூர். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மகளிர் குழுல நீங்க பதிவு பண்ணிடலாம், இவங்களும் இருக்காங்க அதுல, நீங்க அதுல பதிவு பண்ணீங்கன்னா எல்லாருமே பாப்பாங்க. அது கண்டிப்பா கண்டிப்பா பாக்கலாம். எஸ் பேசுங்கம்மா. அவங்க ரொம்ப படிச்சுக்கிட்டு ரொம்ப நைட் எல்லாம் படிப்பாங்க, படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் டைம்ல எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டாங்க நல்லபடியா. ஆனா வந்து ஃபைனலா ஒரு வாரத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து தானா பேசிக்கிறாங்க, அப்புறமா ரொம்ப அந்த பிரெயினுக்கு ரெஸ்ட் இல்லாம ரொம்ப கோவப்படுறாங்க, வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, ரொம்ப எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஒரு அந்த அந்த பையன் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறான். என்னங்கம்மா? ரிசல்ட் வந்துச்சுங்கம்மா. அதுக்கு அப்புறமா அந்த ஹாபிட் கண்டினியூ ஆகுதுங்களா? இல்ல அவன் அப்புறமா செல்போனை வச்சு படம் பார்த்துட்டு அப்படியே இருந்தான், ஃப்ரீயா இருந்தான். ஓகே. ஆனா அவன் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆயிட்டான், ஒரு மாதிரி டிப்ரஷனோட ஒரு மாதிரி ஆயிட்டான். இல்லமா நான் என்ன கேக்குறேன்னா, எக்ஸாமுக்கு படிச்சிருக்காரு, படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இப்படி ஆயிடுச்சு, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றது வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க, எல்லாரையும் எரிஞ்சு விடுறது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காங்க மென்டலி. ஓகே, புரியுது புரியுது. ஆக்சுவலி இந்த அடலசன்ட் ஏஜே வந்து பாய்ஸ்க்கு இப்படிதான் இருக்கும், நார்மலா இருக்கும். பட் இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்ல ஒரு ஸ்லீப்பிங் டெக்ஸ்சரை வந்து அவருக்கு கொடுக்கலாம், இல்ல சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்லீப் நல்லா அவருக்கு தனியா ஒரு ஹாஸ்டல்ல தான் எடுத்துட்டு போய் தங்க வச்சிருக்காங்க. அவன் சம்டைம்ஸ் வந்து நான் போய் ட்ரெயின்ல போய் விழுந்துருவேன், என்னால வந்து இருக்க முடியாது, ஏதாவது ஏதாவது சொன்னீங்கன்னா நான் இப்படி பண்ணிப்பேன் அப்படி பண்ணிப்பேன் அப்படின்றான். குழந்தைய வீட்லயே வச்சிருக்கணுமே, அப்படி இருக்க குழந்தைய கண்டிப்பா ஹாஸ்டல்ல போட கூடாது. இல்ல கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாங்க, வீட்டுல கண்ட்ரோல் ஆகல, அப்புறமா என்ன பண்றதுன்னு வழி இல்லாம ஒரு சேஃப்டிக்காக சரி என்ன ஒரு வெளியில போய் ஒரு மாற்றம் வரணும்ன்றதுனால ஹாஸ்டல்ல வச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேடம், நானும் ஹாஸ்டல்ல படிச்சிருக்கேன், நானும் அந்த காலேஜுக்காக தான் ஹாஸ்டலுக்கு போனேன். அந்த மாதிரி யாருக்கையிலுமே பிஹேவ் பண்ணல, நல்லா இருக்கான். வீட்டுல வந்தா மட்டும் அவங்க மேல அவ்வளோ அப்ப வந்து அப்பா அம்மாவோட கேர் அவங்களுக்கு இன்னொரு 100% தேவைப்படுது குழந்தைக்கு மேல. சோ வந்து அது கிட்ட இருந்து பாக்க பாக்கதான் குழந்தைக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெரியும். என்னோட ஒப்பீனியன் வந்து ஹாஸ்டல்ல போட வேண்டாங்கிறது தான். இப்படி இருக்க குழந்தைங்க தே வில் டைவர்ட் டு சம் அதர் போர்ஷன். இப்ப அவங்க நல்லா இருக்காங்க ஹாஸ்டல்ல, வேற யார்கிட்டயும் எந்த ப்ராப்ளம் இல்ல. பட் ஒரு டைவர்ஷன் அங்க தேடிடக்கூடாது இல்லையா, வேற ஏதாவது ஒரு கெட்ட வழிக்கு தேடிடக்கூடாது இல்லையா குழந்தை. அவங்க வீட்டுல இருக்கும் போதுனா நம்ம கண் பார்வையில இருக்கும். அப்பா அம்மா வேலைக்கு போறவங்களா? ஆமா, அவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்றவங்க. ஒருத்தர் கண்டிப்பா வேலை நிப்பாட்ட சொல்லிட்டு குழந்தை கூட வீட்டுல இருக்கணும். அவன் காலேஜுக்கு கூட போட்டோம், ஆனா காலையில அவங்க அம்மா வீட்டுல இருக்கணும், சாயந்தரம் அவன் வந்தோன்னு வீட்டுலதான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது நம்ம பயிற்சியில ஏதாவது
இப்ப நம்ம பயிற்சியில இல்லமா மருத்துவத்துல வேற ஏதாவது இது இருக்குங்களா சொல்யூஷன்? இல்ல நம்ம பயிற்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி தவம் பண்ணலாம், உணவு முறையை சேஞ்ச் பண்ணலாம். ஆனா இது அடலசன்ட் ஏஜ்ங்கிறதுனால ஹி நீட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கவுன்சிலிங் இது இருந்தா பெட்டர். அது கூட வந்து இந்த ரொம்ப டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது, எடுக்கிற கவுன்சிலிங் சென்டர் எல்லாம் இருக்க கூடாது. ஒரு சோசியல் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இல்லைன்னா இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட் பண்ணலாம், குழந்தை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போட்டுடலாம். ஆனா அம்மா கூட போயிட்டு வரணும். சரி மேம், சரி மேம். ஸ்விம்மிங்ல போட சொல்லுங்க, இன்னும் கூட அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஹோல் பாடிக்கு தண்ணில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா அம்மா கூட கண்டிப்பா போய் தான் வரணும். சரி மேம், தேங்க் யூ. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்கம்மா, அன்மியூட். திலகவதி சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி. அதுக்கு முன்னாடி உங்களை வாழ்த்திடுறேன், உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நீங்க அந்த 5 to 15, 15 to 20 அந்த ஏஜ் பிரிச்சு, அதாவது பேபி ஃபர்ஸ்ட் பேபி குழந்தை பிறந்த பெண் குழந்தையில இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி எப்படி என்னென்ன எல்லாத்தையும் அப்படியே அந்த காலேஜ்ல நடத்துற மாதிரி அந்த ஷார்ட் டைம்ல எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அருமையா, அவ்வளவு தெளிவா எளிமையா சொல்லி முடிச்சீங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. எனக்கு மெச்சூர்ட் ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் 27 days பீரியட்ஸ் வந்துருது. அது ஒரு மாசம் வந்து 3 days நல்லா ஃப்ளூயண்டா இருக்கும், நல்ல ஃப்ளூ அந்த ஃப்ளோ வந்து நல்லா நிறைய இருக்கும். சில டைம் ஃபர்ஸ்ட் டே கண்டப்படும், செகண்ட் டைம் டே இருக்கும், தேர்ட் டே இருக்காது. அது அந்த அந்த மந்த் நான் பேரிச்சம்பளம் அந்த அது தெரியுது எனக்கு, மாதுளம்பழம் அதெல்லாம் நான் சாப்பிட்டு கொஞ்சம் தேர் எடுத்தேன்னா அந்த இதுல வருது. அது இல்லைன்னா இல்ல அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எனக்கு நான் எப்ப மெச்சூர்ட் ஆனோனா அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே எல்லா டாக்டர் அட்வைஸ் நான் போற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹோமியோ சித்தா அது மாதிரிதான். அது அட்வைஸ் படி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா ஸ்டாப் ஆகுது. ஆனா பஸ்ல போனா ஹீட் பாடி அப்படிங்கறதுக்காக பாடி இல்லாம தலை குளிச்சுட்டு இது வச்சாலும் அந்த நீங்க கிடையாது. அதனாலயும் பேக் பெயின் அதிகமாகுது. இந்த பேபி வந்து லேட்டா தான் பிறந்துச்சு எனக்கு, 35-36 தான் லேட் பேபி தான், மேரிட் ஆகி 6 years கழிச்சுதான் எனக்கு பேபி பிறந்துச்சு. பேபி டிலே ஆனதுக்காக எந்த பெரிய மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல, எல்லாமே நார்மல் நாங்க. அவங்க சிவில் ஃபீல்டு அப்படிங்கறதுனால டயர்னஸ் அதனால கூட உங்களுக்கு அப்படி தள்ளி போலாம். நாங்க அதாவது உள்ளுக்குள்ள நாங்க எந்த வித மெடிசன்ஸும் எடுத்துக்கல. ஒரு 10 days வெளியில காசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த அந்த மாதிரி எங்களுக்கு பேபி நின்னுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒயிட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. வேற ஏதாவது ஃபுட்ல நான் நெல்லிக்காய் காஞ்ச திராட்சை என்னென்னலாம் எனக்கு போற இடத்துல எல்லாம் அட்வைஸ் பண்றாங்களோ, இந்த வர்மா சென்டர் போனா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றது அதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் சில நேரங்களில் நெல்லிக்காய் இதெல்லாம் ரெகுலரா எனக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. சில நேரங்களில் அந்த வீட்டு ப்ராப்ளத்துல விட்டுட்டாலும் அப்படியே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஒரு தடவை அரிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மியாட்ல போய் செக் பண்ணோம், நார்மலா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, நார்மலா இருக்கு, டாப் ஸ்பியர் நார்மலா இருக்கு. சரிமா, சொல்யூஷன் சொல்லலாங்களா? அது நார்மலா இருக்கு. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு வந்து பாடி ஹீட் தான் இது ஒண்ணு, பிளஸ் கொஞ்சம் பாக்டீரியல் இருக்கும். இளநி இருக்கு இல்லைங்களா, இளநி கூடோட வாங்கிட்டு வந்து நல்லா சீவிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் சீவிட்டு ஓட்ட போட்டு ஜீரகம் இருக்கு இல்லைங்களா, ஜீரகம் நார்மல் ஜீரகம் அது 1 tablespoon அதுல போட்டு ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் கிளாத் வச்சு கட்டி ஓரமா வச்சிடணும். அது மேல எதுவும் மூடி போட்டு மூடக்கூடாது, ஃபெர்மெண்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட்டா கொஞ்சம் புளிக்கணும். தூசி எல்லாம் படுமே, அதுல தூசி படலாமா? அதமா நீங்க வெள்ளை துணி வச்சு கட்டிடுறீங்க இல்லையா,
ஓகே ஓகே வெள்ள துணி வச்சு கட்டி நைட் ஒரு 10 மணிக்கு வச்சிடுங்க. அவங்க நீங்க படுக்கிற ரூம்ல வச்சிடுங்க. வச்சிட்டு காலையில ஷார்ப்பா 4 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு அத கமுத்துனீங்கன்னா டில்ட் பண்ணீங்கன்னா தண்ணி மட்டும் வரும். ஜீரகம் பொட்டு கூட அதுல விழுந்துட கூடாது. அந்த தண்ணியை மட்டும் காலையில வெடிகாலையில 4 மணிக்கு குடிச்சிருங்க. கேக்குதுங்களா? இது நீங்க வாரத்துல ஒரு நாள், அதுதான் மேடம், வாரத்துல ஒரு நாள் முத பண்ணுங்க. உங்க பாடிக்கு அது செட் ஆகுதான்னு முத பாருங்க. செட் ஆகுதுன்னா வாரத்துல 3 நாள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்ல எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு 1 மந்த்க்குள்ளார நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளமே வராது. சரி மேடம், நான் ட்ரை பண்ணிட்டேன். 4 மணிக்கு மேல, 4 மணின்றது வந்து 5-6 மணி குடிச்சீங்கன்னா ரொம்ப புளிச்சிரும், எஃபெக்டே இருக்காது. சோ அது வந்து ஒரு 6 ஹவர்ஸ் குள்ளார தான் குடிக்கணும். ஷார்ப்பா 4 6 ஹவர்ஸ் குள்ள. ஷார்ப்பா 4 மணிக்கு 10 மணிக்கு வெட்டுங்க. ஓகேங்களா? அது அப்படியே தூக்கி போட்றணும். அந்த ஜீரகம் யூஸ் பண்ண கூடாது. அப்படியே மொத்தமா தூக்கி போட்றணும் துணியோட சேர்த்து. ஓகே மேடம். ஓகே, நான் ட்ரை பண்ணி பெண்களுக்கே உரிய, எல்லா வயசுக்காரங்களுக்கும் உரியது. அப்புறம் இன்னொரு கேள்வி மேடம், மெனோபாஸ் இப்ப எனக்கு இப்ப 45 ஆயிடுச்சு. அம்மாவுக்கு 55 இது மெனோபாஸ் வந்துச்சு. அதே மாதிரிதான் எங்க அக்கா ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு. இப்ப அதுக்கான அறிகுறி நான் எப்படி உடல் அளவுல தயாராகிக்கிறது? ஏன்னா மெனோபாஸ் டைம்ல எனக்கு கோபம் இப்ப எல்லாமே எனக்கு இப்ப அதிகமா தான் வருது. மெனோபாஸ் எல்லாம் வர மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா என் பையன் வந்து சின்ன பையன், 10 வயசு பையனா இருக்கான். அவனுக்கு ஈக்குவலா நான் போகணும். எப்படி நான் ரெடி ஆயிக்கிறது? ஒன்னும் இல்ல மேடம், உங்களுக்கும் வயசு கம்மி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் நினைக்காதீங்க. அதுதான் ஒரே ஒரு இது. ஹாப்பியாவே அந்த குழந்தை தினமா மாறிடுங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் 36 கிடையாது. உங்களுக்கு ஏஜ் வந்து 5 இயர்ஸ். அப்ப ஒண்ணுமே தோணாது உங்களுக்கு. ஓகேங்களா? பி ஹாப்பி. சத்தமா பேசுங்கம்மா, சத்தமா பேசுங்கம்மா. ஹலோ, கேக்குதாம்மா? கேக்குதுமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. வாழ்க்கோளமுடன்மா, ரொம்ப பெருமையா. ஏன்னா என்னோட பொண்ண வந்து எதெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீங்க படிச்சதுன்னு கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு யூஎஸ்ல இந்த மாதிரி ஹோமியோபதி படிக்க வைக்கணும், நேச்சுரல் மெடிசினோ சைக்காலஜி எல்லாமே நான் எதெல்லாம் படிக்கணும்னு சொன்னனோ அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்காக நாங்க இங்க தேடிட்டு இருக்கோம். சைக்காலஜியை தவிர வேற எதுவும் கிடைக்கல. சோ இந்தியா எல்லாம் நாங்க அக்குப்ரெஷர், வர்மா பாயிண்ட்ஸ், அதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி அத பத்தி கேட்கவும் ஒரு அம்மா அப்பாவா உங்களோட அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணும் 15 வயசுல எல்லாம் மாஸ்டர் கோர்ஸ் வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்ததும்மா. நன்றிங்க. உங்களுடைய இதெல்லாம் கேக்குறப்ப 10 வயசுலயே நீங்க எவ்வளவு ஆர்வமா எனக்கு தவத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு நீங்க கேட்டது, அதெல்லாம் கேக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. 15 வயசுல எனக்கு மாஸ்டர் முடிக்க முடியுமான்னு கேட்டது அவ்வளவு பெருமையா இருக்குமா. அது மகரிஷிக்கே ஒரு இப்ப நம்ம ஆளியா இருக்கிறது ரொம்ப தேவையான விஷயம். பெண்களுக்கும் சரி, இந்த ஒரு டாக்டர் முடிச்சு யோகாவோட சம்பந்தப்படுத்தி இந்த எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க, ரொம்ப பெருமிதமா இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க நம்ம வேதாத்திரியத்துல மனவள கலை மன்றத்துல படிச்சுட்டு இருந்தவங்க, யூஎஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு ரெண்டு பிரஸ்ட்லயும் கேன்சர். ஆனா ஃபுல்லாவே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்லா தவம் பண்றாங்க. அவங்க எதுவும் ஆப்ரேட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஆப்ரேட் பண்ணிட்டாங்கனாலும் ஆப்ரேட் பண்ணலன்னாலும் அவங்க எந்த தவம் பண்ணனும் அப்படிதான் வான் பயிற்சி பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க வான் பயிற்சி பண்ண கூடாதுமா. பிகாஸ் வந்து அது மசில் ஸ்ப்ரெட்டிங்காக தான் நம்ம அதை பண்றது வான் பயிற்சி. அந்த லம்ஸ் வந்து உடைஞ்சிடக்கூடாது. அந்த லம்ஸ் நார்மலா ஃபைப்ரோ அடினோமா லம்ப் வந்து உடையலாம், உடையலாம், இன் தி சென்ஸ் கரையலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ண. பட் அவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். இது ஒண்ணு. செகண்ட்லி வந்து அவங்க அந்த சாந்தி தவமே பண்ணாலே போதும். மத்த எல்லா தவமும் வந்து நம்ம பாடி செல்ஸ் மல்டிப்ளை பண்ண வைக்கிறதோ எனர்ஜி பண்ண வைக்கிறதோ. பட் சாந்தி தவம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியை கூலிங்க்கு மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த மல்டிபிளிகேஷனுக்கு உரிய இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அதை நல்ல ஸ்லீப் இருக்கிறது, நம்ம பாடி காம்னஸ் வர்றது, இதெல்லாம்
அவங்களுக்கு தேவை இப்ப கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன் மாதிரிதான் கொஞ்சம் தேவைப்படும். என்னதான் நம்ம மன்றத்துல எல்லாமே இருந்தாலும் ஐயோ நம்மளுக்கே இது வந்துருச்சு அப்படின்னு ஒரு தோணல் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து அந்த சாந்தி தவம் நல்லாவே சேஞ்ச் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுத மட்டும் ரெகுலரா பண்ண சொல்லுங்க. முழுமையடைஞ்சு வரும். இப்போ வந்து ஒரு பீயிங் அ டாக்டர் எல்லா இடத்துக்கும் இப்போ ஏன்னா இவங்க கிளாஸ் தரத்துக்கு முன்னாடியே ஆழியார்ல இருந்து கால் வந்தாச்சு. இவங்களோட சர்வீஸ் வந்து த்ரூ டபிள்யூசிஎஸ்சி மூலமா அவங்களுக்கு சமுதாயத்துக்கு அவங்க கொடுக்க போறாங்க. சோ கண்டிப்பா அவங்க நம்ம எல்லாரோட வாழ்த்து, குருபிரானோட அருளாசி, அவங்க வந்து நிறைய சமுதாயத்துக்கு சேவை செய்ய போறாங்கப்பா. வாழ்க வளமுடன் ஜெயா. நீங்க இன்னும் யாரோ ஒருத்தருக்கு கேட்கணும்னு சொன்னீங்களே. வாழ்க வளமுடன். அம்மாக்கு டைம் கம்ஃபர்டபிளா இருக்காங்க, கீழே போயிட்டாங்க. இப்போ என்னோட கோ சிஸ்டர் ஆக்சுவலா அவளுக்கு 40-39 ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தா 1 இயர். என்னன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்றேன், இது ட்வின்ஸ் பிறந்தது. பிறந்த ஒரு 10 நாள் எல்லாமே ஒரு மாதிரி மென்டலி ஒரு ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் தான் சைக்கியாட்ரிஸ்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அது ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேணும், எனக்கு வேற யாரும் வேணாம், என் குழந்தையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தா இங்க வந்துட்டா. ஆக்சுவலா சிசேரியன் முடிஞ்சு அவங்க அம்மா வீடு வந்து திருச்சியில இருக்கு. இங்க உடனே சென்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மென்டலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா அது கொஞ்சம் காயக்கல்பம்லாம் நான் செய்ய சொல்லி அவ கத்துருந்தா, பிஃபோர் மேரேஜ் அவ கத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காம் ஆச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப வந்து ஒரு ரீசெண்டா ஒரு 1 இயர் முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு, ஆஃப்டர் 10 இயர்ஸ் செகண்ட் டெலிவரி. பட் இது அவளுக்கு தேர்ட் சைல்டு, அது ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ். இப்பவும் இந்த ஒரு கோபம் படப்படப்பு இதெல்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட கூட உடனே கோபப்படுறா, எரிச்சப்படுறா, சாந்தமா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறா. அது அவளே அல்சர் ப்ராப்ளமும் இருக்கு. இத வந்து க்வெஸ்சன் கேட்க சொன்னா என்ன, அதனாலயும் நான் இவங்க வந்து நான் என்னோட ஹோமியோல ரொம்ப வியந்த ஒரு விஷயம் வந்து இதுதான். இந்த மாதிரி ஒரு மெடிசன்ல வரும், எனக்கு ரொம்ப டவுட். அது எப்படி தான் அதுல எப்படி போட்டிருப்பாங்கன்னா, தான் பிறந்த குழந்தைய தூக்கி போட்டுற அளவுக்கு ஒரு அம்மாக்கு கோவமா. நான் வந்து அப்ப அது ஏஜ் ஆஃப் 18-19 எனக்கு தோணுச்சு, இது இப்படி இல்லாமா யாராவது அம்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. பட் நீங்க அந்த டிபிக்கல் கேஸ் யூ ஆர் டெல்லிங் மீ நவ் ஹோமியோபதி அந்த மாதிரி வரும். என்ன அந்த டெலிவரியோட பெயின் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, அப்ப வந்து வேணான்ற அளவுக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு மேடம். அது எல்லாருக்குமே இருக்கும், பட் அது ஒரு நம்ம ஃபேமிலியோட கேரிங் இதெல்லாம் பார்த்ததுனால நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆயிடும் நிறைய டைம். ரொம்ப அந்த பேபிக்காவே பார்த்து பார்த்து வரும் போது அந்த பேபிக்காக அது சேஞ்ச் ஆகும். சிலவங்களுக்கு அது பேர்டனா மாறிடும். அத லவ்ட் ஒன்ஸ் வந்து டு த கோர் ஹேட் பண்றது. அந்த வேர்டே கான்ட்ரடிக்டரி வேர்டு, பேஷண்டும் கான்ட்ரடிக்டரியாவே இருப்பாங்க எல்லாத்துலயும். ஆமா, சின்ன சின்னதா கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அவங்க வந்து டிபிக்கல் ஹோமியோ பேஷண்ட். எதர் அவங்க எங்கேயாவது அங்கேயே ஹோமியோல ஏதாவது சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா வந்து ஏன்னா அது அதை கிளியர் பண்ணி ஆகணும். அது பாடியில செக்ரேட் ஆகுற ஒரு ஹார்மோன் அது. நான் அடிக்கடி சாந்தி டச் அக்கா நீங்க சாந்தி டச் கொடுங்க எனக்கு, அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு என்கிட்ட வந்து டச் வாங்கிப்பா. நான் காயக்கல்பம் ரெகுலரும் அதை செய்யறதுக்கு நான் மறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றா. அவங்க வந்து டயபெடிக் பேஷண்ட், அவங்க இதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க.
என்ன ஏஜ் குரூப் மேடம்? அவங்க வந்து 72. நான் வந்து நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன், அபோவ் ஏஜ் ஆஃப் 60க்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சாப்பிடலாம். என்ன வந்து பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு பேசுவாங்க, அவங்க பொண்ணு கிட்ட கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ரொம்ப நான் அவங்கள நல்ல ரிலீஃப் பண்ணி விட்டுடுவேன், ஃப்ரீயா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க, அவ்வளவுதான் என்னோட அட்வைஸ். 30ஸ்ல இருந்தா நான் நிறைய இப்ப டயட் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, மேல நோ டயட்ஸ் ஃபார் தம். ஓகே, தேங்க்யூ 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 சோ மச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எஸ்ங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிருக்கோம். பேசலாம், நீங்க சிக்னல் இருக்கு. வழிகாலமுடன் ஃபோன்ல பண்ணிருந்தாங்க போல ஸ்பீச். இதான் நான் வந்தேன். பேசுங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிருந்தீங்க. ஏதாவது கேட்கணுமா உங்களை? வழிக வளமுடன். நான் உங்களை தெரியாம அன்மியூட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. சரிப்பா, ஓகே ஓகே. வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? மாட்டேன், நிறைவுக்கு வந்துடலாமா? வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஃபீட்பேக் சொல்றீங்களா? அம்மா எடுத்தது அவங்க உங்களுக்கு நிறைவா இருந்ததா? யாராவது பேசணுமா? வாழ்க வளமுடன். ஐ திங்க் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். வாழ்க வளமுடன் எல்லாரும். அதனாலதான் பேசுங்கம்மா, ரொம்ப நேரமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் போனா இப்ப ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினேன், 51 இயர்ஸ் நீங்க சொல்றதும் நமக்கு ஒரு உள்ள போகுது, மத்தவங்க கேக்குற டவுட்ஸ் மூலமா நம்ம ஒண்ணா எப்படி மேன்மைப்படுத்திக்கலாம் நம்மள அப்படின்றதும் தெரியுது. அப்புறம் என்ன 51 ஆஃப்டர் திஸ், ஹவ் கேன் ஐ யூஸ் திஸ் வேதாந்திரியம் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் டு அவாய்ட் டிசீசஸ். ஏன்னா எவ்வளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு தெரியுது, எல்லாமே தெரியுது. பட் சின்ஸ் வி ஃபேசிங் த டே டு டே ப்ராப்ளம்ஸ், அது கூட நிறைய அவாய்ட் ஆயிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா உள்ள போனதுக்கு அப்புறம் இறைநிலை நமக்கு எல்லாம் நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு டிசீசஸோ எதுவுமே வராம நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் நம்ம கையிலே இருக்கு, அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? எனக்கு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா. ஓகே மேடம், அட் தி ஏஜ் ஆஃப் 51 நீங்க நிறைய எல்லா கடமைகள் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டீங்களா? I have two sons, I have to start their marriages now. ஓகே, ஆனா நான் better you can concentrate in that. இல்ல இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா சிதைவு மாற்றம் இருக்கு, டீஜென்ரேஷன் இருக்கு, அது வரத்தான் செய்யும். சோ we will have take a diversion எடுத்துக்கோ. ஒன்னு டியூட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா go for service. Serviceங்கிறது எனி டைப், ரிலீஜியஸ் ஆவோ நீங்க கோயிலுக்கு போறது போலாம், இல்ல அங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி பேசுறது, ஹாவ் சம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிசீஸோட ப்ராப்ளம்ஸே தெரியாது. எனக்கு அப்புறம் என்ன நீங்க சொன்னதுன்னா, இப்ப கொஞ்சம் நின்றுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா திடீர்னு பீரியட்ஸ் வரும், அப்ப நீங்க செக்அப் வெதர் இட் இஸ் அ கேன்சர். சோ வை டஸ் தட் செல்ஸ் இது ஆகுது? அது வராம இருக்கணும்னா இப்ப அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேர் எடுக்கிறதுக்கும் வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? அதுதான் மேடம், ஆக்சுவலி ஒரே ஒரு இது என்னன்னா மேடம், யாருக்கும் இப்ப கேன்சர் செல் இல்லாம இல்ல பாடிக்குள்ளார, எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் எல்லா செல்ஸும் இருக்கும், டிபி செல்ஸ் இருக்கும், மலேரியா செல்ஸ் இருக்கும், டைஃபாய்ட் செல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பாடியோட இம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்கு டவுன் ஆகுதோ
அன்னைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு டவுனிங்ல இருக்குதோ அந்த டிசீஸ்க்கு ஏற்றக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ இட் வில் கம் அண்ட் அஃபெக்ட் அஸ். சோ நீங்க இந்த வெப் பேஜ்லயே நம்ம வேதாத்ரியத்திலே ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நீங்க ஏதாவது டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒரு 13 இது கொடுத்துருக்காங்க, 13 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் வருது அப்படின்னு சொல்லி. அதுல ஒன் ஆஃப் தி கண்ட்ரோலிங் வந்து இம்ப்ரூவைசேஷன், பாடியோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு இதுக்கு போகாம இப்பயே அதுக்கு எப்படின்னா, ரொம்ப நன்றி மேம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு மகளிருக்கு தனியா வாட்ஸ்அப் இருக்கு. So how can I get that contact that? நீங்க உங்க நம்பர் எனக்கு சாட்ல அனுப்புங்கமா. ஓகே மா, thank you. நீங்க இப்ப இந்த சாட்ல உங்க நம்பரை போடுங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கறேன், நான் இவ ஆடியோ. ஓகே நல்லதுங்க, வாழ்க 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 வாழ்க. சொல்லுங்கமா சொல்லுங்கமா சொல்லுங்கமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெரியல அவங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். சரி, நிறைவுக்கு வந்துடலாம்ப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப thanks for giving this opportunity madam. உங்களுக்கு டைம் ஆகுது, opportunity இல்லப்பா. நீங்க வந்து you have given such a wonderful session. நீங்க தான் எங்களுக்கு opportunity கொடுத்திருக்கீங்க. எனக்கு நீங்க இந்த சொசைட்டிக்கு இப்போ இந்த இன்னைக்கு வந்து 38-40 பேர்கிட்ட கலந்துகிட்டு இருக்காங்க மேக்சிமம். சோ அந்த 40 பேர் மட்டும் இல்லாம யூடியூப் மூலமா நிறைய பிளஸ் அங்க நம்ம அபிஷியல் பேஜ் WCC அபிஷியல் பேஜ் மூலமா ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சென்று சேர போறது. சோ எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து பெண்கள் வந்து நம்ம எவ்வளவு முக்கியங்கிறது உங்களோட ஸ்பீச் மூலமா அந்த மருத்துவ ஆலோசனையோட போக போறது. சோ இதுக்கு உங்களோட வேல்யூபிள் டைம், 3 hoursக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. ஷார்ப் 10:00 வந்தாங்க, இட்ஸ் நவ் 1:11. சோ ரியலி பெரிய விஷயம் அது. அவங்க உங்களை வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா, ஒன்னும் இல்லம்மா. நன்றி சொல்றதுக்கும் வாழ்த்து சொல்றதுக்கும் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். வாழ்த்து இந்த நேரத்துல வாழ்த்து தெரிவிக்க விரும்புறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு சில ஒரு ஓரிரு நிமிடங்கள் துரிய நினைவுக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். அற்புதமான சிந்தனை, விழிப்புணர்வு சிந்தனைன்னு சொல்லலாம். உடல்நல மகளிர் நல மேம்பாடு சொன்னோம். மகளிர் நல மேம்பாடை ஒட்டி மிகவும் அற்புதமாக தொகுத்து வழங்கிய மற்றும் நம்ம ஐயங்களுக்கு ரொம்ப பொறுமையா ஒருத்தருத்தருக்குட்டியா கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லி பொறுமையா பதில் சொல்லி நீங்க வந்து நீங்க நினைக்கலாம். சாந்தினிமா நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு 50 வயசு அந்த ஏஜுக்குள்ள பக்குவம், இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா அந்த பக்குவம் வந்து அந்த மனவளக்கலை கொடுத்திருக்கிற அந்த பக்குவம் வந்து அவங்களோட நம்ம கூட அவங்க பழகினது, நமக்கு பொறுமையா பதில் சொன்னது, அந்த கம்ப்ளீட் செஷனை வந்து தொகுத்து அழகா சேம்பர் சேம்பர் சேர்த்து அழகா கொண்டு போனீங்க. அந்த ஏஜ் வைஸ் பிரிச்சு ஒரு அன்பர் சொன்ன மாதிரி 15 to 25 to 35 ஒவ்வொன்னா பிரிச்சு அது எப்படி மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் வருது எல்லாமே ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அருள்நிதி, அருள் பிரம்மஞானி அருள்நிதி, டாக்டர் சாந்தினி அனந்தகுமார் தம்பதியர், வாழ்க வளமுடன். சாந்தினி அனந்தகுமார் தம்பதியர், வாழ்க வளமுடன். டாக்டர் சாந்தினி அனந்தகுமார் தம்பதியர், வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் மனவளம், வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை, வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள்பணி மென்மேலும் தழைத்தோங்க, வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்று
மன மகிழ்வோடும் நெகிழ்வோடும் வாழ்த்து மகிழ்கிறோம்மா. ரொம்ப தேங்க்யூ சோ மச்மா. நீங்க வந்து இப்ப ரெண்டு நாள் முன்னாடிதான் உங்கள்ட்ட நான் டேட் கேட்டிருந்தேன், ஒரு 2-3 டேஸ் முன்னாடிதான் உங்க டேட்டு கேட்டிருந்தேன். இமீடியட்டா அவங்க சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜூம் ஆக்டிவேட் பண்ணி நம்ம எங்கூட கால் பண்ணப்பெல்லாம் நான் அவங்களுக்கு எடுக்க முடியல, கிளினிக்ல இருந்தா கூட திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசி அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணி ஒரு 3-4 தடவை நாங்க ட்ரையல் ரன் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம கரெக்டா ஆன்லைன்ல வந்துடணும், டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்வீட், தேங்க்யூ சோ மச். இன்னும் நிறைய நம்ம செஷன் குடுக்கணும், நான் அது வந்து அப்புறமா நான் டைம் கேட்டுக்கிறேன். பேராசிரியர் காந்திகுமார் ஐயா, பேராசிரியர் லதா காந்திகுமார் அம்மா அவங்கள்ட்டதான் நான் அகத்தாய்வு படிச்சேன். சோ அவங்களோட மகள் இவங்க அந்த அந்த ஆழியார் ஆசிரமம், மனவளக்கு மண்ட அறிவித்திருக்கோயில், வில்லிவாக்கம் கோயில், அந்த இதுலயே தவழ்ந்து வளர்ந்த குழந்தை இவங்க. அந்த பக்குவம் வந்து அவங்க பேச்சுலயும் நமக்கு தெரியுது. வாழ்த்துக்கள்மா, நிறைய நன்றிம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மீண்டும்